2022 ஐபிஎல் டெல்லி விசஸ் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இரண்டாவது ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற டெல்லியினுடைய கேப்டன் ரிஷப் பந்த் பந்து வச்சு தேர்வு செஞ்சாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி மிகப்பெரிய டார்கெட் டெல்லி அணிக்கே வச்சிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த ரோஹித் சர்மா, இசான் கிஷன் பவர் பிளேயில் அவங்களுடைய அதிரடி ஆட்டத்தை தொடங்கினாங்க. பவர் பிளேயில் ஒரு ஓவருக்கு 8 அசால்ட்டாக அடிச்சிட்டு இருந்தாங்க. அதில் தொடக்கத்தில் ரோஹித் சர்மா தொடர்ந்து அதிரடியாக விளாட இசான் கிஷன் கொஞ்சம் பொறுமையாக மேட்சாக தொடங்கினாரு. ரோஹித் சர்மா பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா 30 மேலே அடித்தார். பவர் பிளேலேயே ரோஹித் சர்மா இசான் கிஷனுடைய பார்ட்னர்ஷிப் விக்கெட் இழப்பின்றி 53 அடித்தாங்க. இருந்தாலும் 8th ஓவரில் 2nd பாலில் 47 இருக்கும்போது முதல் விக்கெட்டாக ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டாங்க. குல்தீப் யாதவ் போட்ட பாலில் ராமன் பவல்கிட்ட கேஷ் கொடுத்துட்டு ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டாங்க. ரோஹித் சர்மா இந்த போட்டில் 32 பாலுக்கு 41 அடித்தாங்க. இதில் 4 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள் அடக்கம். அதுக்கப்புறம் உள்ளே வந்த பிரித்தில் சிங் வந்தவன் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். 10th ஓவரில் 4th பாலில் 83 இருக்கும்போது 2nd விக்கெட்டாக பிரித்தில் சிங் அவுட் ஆகிட்டார். 9 பாலுக்கு 8 அடிச்சிருக்கும்போது குல்தீப் யாதவ் போட்ட பாலில் லலித் யாதவ்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் வந்த திலக் வர்மா அந்த அணியுடைய மிடில் ஆர்டரில் வேற லெவலில் விளாண்டார். யாருப்பா இவர், அப்படியே சுரேஷ் ரெய்னா போலவே விளாட்றாரு அப்படிங்கிற மாதிரி மிரண்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரே சொல்லியிருக்காரு, சுரேஷ் ரெய்னா தான் அவருடைய குருன்னு. ஸோ சுரேஷ் ரெய்னாவை அப்படியே பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப அதிரடியாக விளாண்டார். அவர் 15 பாலுக்கு 22 நடித்தார். இதில் 3 பவுண்டுகள் அடங்கும். 146 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. திலக் வர்மா இந்த மேட்ச்சில் 14th ஓவரில் 2nd பாலில் 117 இருக்கும்போது 3rd விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. கலில் அகமது வீசிய பாலில் பிரித்தி சாட்டை சிக்ஸ் அடிக்கு டைப் பண்ணி அவுட் ஆகிட்டு வெளில போனாலும் சூப்பரான நாக் 15 பாலுக்கு 22 நடித்து திலக் வர்மா அவுட் ஆகிட்டு வெளில போக. அதற்கப்புறம் உள்ளே வந்த பொல்லாட் 15th ஓவரில் 5th பாலில் 122 இருக்கும்போது 4th விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. பொல்லாட் விக்கெட்டை குல்தீப் யாதவ் பந்தி வச்சு செஃபர்ட் சூப்பராக கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. 6 பாலுக்கு 3 அடிச்சிருக்கும்போது பொல்லாட் அவுட் ஆக, அதற்கப்புறம் வந்த டிம் டேவிட் 8 பாலுக்கு 12 அடிச்சிருக்கும்போது அவரும் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ளே வந்த டேனியல் 2 பாலுக்கு 7 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருக்க, இசான் கிஷன் இந்த போர்ட்டில் ஓப்பனிங்லேருந்து இறுதி வரையும் அதிரடியாக விளாண்டு மேட்சை வேறு லெவலில் கொண்டு போனார். இசான் கிஷன் 48 பாலுக்கு 81 அடிச்சிருந்தார். இதில் 11 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள் அடங்கும். 167 கிட்ட இசான் கிஷனுக்கு சீக்ரெட் இருந்துச்சு. இதனால் மும்பை அணி 20 ஓவர் முடியில் 5 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன் அடித்தாங்க. மும்பை அணி பந்து வச்சு தரப்பில் இந்த மேட்சில் குல்தீப் யாதவ் கம்பாக் ஆனார். குல்தீப் யாதவ் 4 ஓவர் வீசி 18 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், கலீல் அகமது 4 ஓவர் வீசி 27 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், சர்துல் தாகூர் 4 ஓவர் வீசி 47 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் கூட எடுக்க முடியல. தற்போது டெல்லி அணி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 2 ஓவர் முடியில் 21 ரன் அடிச்சிருக்காங்க. செஃபர்ட் 10 பாலுக்கு 18 ரன் அடித்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 18 ஓவரில் 160 ரன் அடித்தா டெல்லி அணி இந்த மேட்சில் வெற்றி பெறுவாங்க. ஸோ இந்த மேட்சில் டெல்லி அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இசான் கிஷன் மும்பையுடைய பேட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட்